ஒரு பிரார்த்தனை சீட்டில் எழுதி அம்பாளுக்கு வந்து வச்சு சுழாயம் அம்பாள் எழுப்புற சுழாதம் இருக்கும் அதில் கட்டிடுவாங்க. கட்டினதையும் அம்பாள்கிட்ட வேண்டிட்டு போயிட்டு எல்லா காரியங்கள் முடிஞ்சதையும் அவங்கவுங்க பிரார்த்தனை அவங்க என்ன நினச்சிக்கிறாங்களோ என்ன இது பண்ணுறாங்களோ அதெல்லாம் அம்பாளுக்கு பிரார்த்தனை. வெக்காளி அம்மன் திருக்கோயில் பங்குனி முத வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு பூச்சொரியல் விசேஷமாக நடைபெறும். காலையில் 6 மணி மட்டும் மறுநாள் 6 மணி மட்டும் விடிய விடிய அம்பாள் பக்தர்கள் எல்லாம் வந்து ரதப்பூ ரதத்தில் கொண்டு வந்து அம்பாளுக்கு சாத்துவாங்க. இது பூச்சொரியல் முடிஞ்சதையும் பங்குனி மாதம் இது பங்குனி மாதம் கடைசியில் 10 நாள் உற்சவம் திருத்தேர் வருஷப்பூர் பண்ணி திருத்தேர் நடக்கும். ஒவ்வொரு வாகனமும் ஒவ்வொரு படியில் அம்பாள் 10 நாளைக்கு 10 வாகனத்தோட அம்பாள் தரிசனம் பண்ணுவாங்க. கடைசி நாள் 10ஆம் நாள் அந்த அம்பாள் வந்து தேர் திருவில் இதை விட ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அம்பாள் வந்து புஷ்பத்தால் மலர்ந்தவங்க காளியம்மான்னு சொல்லுவாங்க. அதனால் அம்பாளுக்கு விசேஷமாக புஷ்பங்கள் சாத்துப்படி நடைபெறும். சிறப்பு அம்பாள் வந்து வெயில் மலையெல்லாம் காத்திருக்காங்க. வெயில் மலையெல்லாம் அம்பாள் மேலே படணும்னு சொல்லி எல்லா ஜனங்களும் எந்த நோயற்ற குறைவற்ற செல்வம் வழங்குமாறு அம்பாள் எல்லாத்துக்கும் இது பண்ணுறவங்கள விரதம் மாறி இருந்து அவங்களுக்கெல்லாம் ஜனங்களுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. வந்து அவங்கவுங்க வேண்டுதலைய வந்து அம்பாள்கிட்ட வந்து நேரடியாக சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து ஒரு பிரார்த்தனை சீட்டுன்னு அம்பாள்கிட்ட வச்சுருக்கோம். அவங்கவுங்க குறைய வந்து ஒரு பிரார்த்தனை சீட்டில் எழுதி அம்பாளுக்கு வந்து வச்சு சுழாயம் அம்பாள் எழுப்புற சுழாதம் இருக்கும் அதில் கட்டிடுவாங்க. கட்டினதையும் அம்பாள்கிட்ட வேண்டிட்டு போயிட்டு எல்லா காரியங்கள் முடிஞ்சதையும் அவங்கவுங்க பிரார்த்தனை அவங்க என்ன நினச்சிக்கிறாங்களோ என்ன இது பண்ணுறாங்களோ அதெல்லாம் அம்பாளுக்கு பிரார்த்தனை செஞ்சு முடிச்சுருவாங்க. காரியங்கள் நல்லா முடித்ததையும் வந்து அம்பாள் செஞ்சுருவாங்க. அதான் விசேஷமாக அங்கே நடைபெறுது. பேர் சார்?